ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். 1990s இல்லை அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th அண்ட் 12th போர்டு எக்ஸாமோட ரிசல்ட்டை நியூஸ் பேப்பரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லைவ் நியூஸ் சேனல்ஸ் அப்போ கிடையாது, டெலிஃபோன் வந்து அவ்வளோ பாப்புலராக இல்லை, செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பாஸ் ஆனவங்க நம்பர் மட்டும்தான் நியூஸ் பேப்பரில் வரும், ஃபெயிலானவங்க நம்பர் நியூஸ் பேப்பரில் வராது. அப்போது நம்ம நம்பர் வரலனா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு நம்பர் வந்திருக்காது, உடனே அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க, ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு. சில பேர் வீட்டு விட்டே ஓடி போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து தற்கொலையே பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் ரொம்ப பரிதாபமான விஷயமா என்ன வரும் அப்படின்னா, விடுபட்டவர்களின் நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டார் பார்த்தீங்களா, அவர் பாஸ்ன்னு சொல்லி அவர் நம்பர் அடுத்த நாள் வரும். அப்போது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்ததுனால ஒருத்தரோட உயிரே போயிருக்கு, சில பேர் வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. அட, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டாலும் கூட மன உளைச்சல் தேவையில்லாமல் வந்துருச்சு தானுங்களே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கத்தானே நம்ம சாஃப்ட்வேரில் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் கூட மிஸ்டேக் வருதுன்னா நம்ம என்ன சொல்கிறது? ஆக்சுவலி 16th October 2020 அந்த அன்னைக்கு நமக்கு நீட் 2020க்கான ரிசல்ட்டை என்டிஏ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் மிருதுல் ராவத் அப்படிங்கிற ஒருத்தர், ராஜஸ்தானை சேர்ந்த நீட் ஆஸ்பிரண்ட், 17 வயசு ஆகுது அவருக்கு. அவரோட ரிசல்ட் வந்து ஃபெயில், என்டிஏ நீட் 2020ல் ஃபெயில் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து எங்கேயுமே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அவருக்கு ஒரே ஷாக். அவரோட ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி ஷீட்டுக்குள்ளே அதையும் ஃபைனல் ஆன்சருக்கையும் வச்சு செக் பண்ணி பார்த்தா 650 மார்க்ஸ் அவருக்கு வருது. உடனே இமெயில் அனுப்புகிறாரு, இமெயிலுக்கு சரியான பதில் கிடைக்கல. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தன்னோட ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்கேன்டு காப்பியை டிஸ்பிளே பண்ணி அவரோட ஃபைனல் ஆன்சர் கீயோட கம்பேர் பண்ணி பாருங்கள், எனக்கு 650 மார்க் வருது, ஆனால் என்டிஏ நான் ஃபெயில்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி போர்க்கொடி தூக்குனார். இது வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வந்துச்சு. இப்போது என்டிஏ அவரோட ஓஎம்ஆர் ஷீட்டை ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ரீவெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா 650 out of 720 வருது. அதாவது அவரோட கேட்டகரிக்கு அவர் டாப்பர். அவர் ஷெட்யூல்டு ட்ரைப் கேட்டகரியை சேர்ந்தவர், எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் ஆல் இண்டியாவில் எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவங்களில் மொதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா ரேங்க்கில் 3577th ரேங்க் வராரு. ஸோ ஒரு 650 மார்க் ஸ்கோர் பண்ணின ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டை ஃபெயில்னு சொல்லி என்டிஏ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு பயமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்டயே வந்து 100 மார்க்ஸ் வேரியேஷன் வருது, 30 மார்க்ஸ் வேரியேஷன் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே மெயில் அனுப்பியிருக்காங்க, அனுப்புனாலும் என்டிஏ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டிஏ கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவுசெய்து இந்த மாதிரி மெயில் அனுப்பக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஓஎம்ஆர் ஷீட்டை கொஞ்சம் மலைக்காமல், கொஞ்சம் லேசியாக இல்லாமல், லெத்தார்ஜிக்காக இல்லாமல் என்டிஏ அவங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை வந்து நமக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க, நாட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல, என்டையர் ரிசல்ட்டுமே தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. மோஸ்ட்லி 98% 97% ரிசல்ட் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3-3% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மார்க் வேரியேஷன் வருதுங்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு என்டிஏ தயவு செய்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணி ரீரிசல்ட் அவங்களுக்கு மட்டும் விட்டால் கூட போதும், நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இங்கே இருக்குது, பேரண்ட்ஸோட கோரிக்கையாக இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஷாக்கிங் ரிவிலேஷன். என்டிஏ கரெக்ஷன் தப்பாயி என்டிஏவை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை ஃபெயில் ஆக்கி அவரை வந்து அவரோட கேட்டகரி டாப்பராக அறிவிச்சிருக்கிறது நேற்று நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் இன் நீட் 2020. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.